தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல், மெய்யான மேசியா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மேலும் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். யோவான் 11:25-26. இதை குறித்து இன்றைய தினம் நாம் தியானிப்போம். இன்னைக்கு நமக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு நடந்த சம்பவத்தை கொடுத்துருக்குறாங்க. கலிபோர்னியா என்கின்ற நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அங்கே ஒரு போதகர் வசித்து வருகிறார். அவர் தன்னுடைய அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது வந்துட்டு அங்கே ஒருத்தர் நல்ல நீளமான தாடி, நல்ல முடியெல்லாம் நீளமாக வச்சுக்கிட்டு, கையில் ஒரு தடியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறார், இடுப்பில் ஒரு மேலே ஒரு அங்கியை போட்டு, இடுப்பில் ஒரு கயிறு கட்டின மாதிரி ஒரு அங்கியை போட்டுக்கிட்டு அவர் அங்கே வர்றார். வந்து அந்த போதகிட்ட சொல்கிறாரு, நான் தான் இயேசு அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீங்கள் இயேசு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை, நான் உடனே பார்க்குறதுக்காக வந்திருக்கிறேன், நான் தான் இயேசு அப்படின்னு அவர் அங்கே திரும்பவும் சொல்கிறார். இப்போது அந்த அங்கியை போட்டிருந்த அந்த நபர் சொல்கிறாரு, நான் தான் இயேசுன்னு சொல்கிறேன், என்னப்பா நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி தன்னோட வாய்ஸை உயர்த்துற, அதாவது தன்னுடைய குரலை உயர்த்தி பேசக்கூடியதை நம்ம பார்க்குறோம். உடனே அதுக்கு அந்த போதகர் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் தான் உண்மையான இயேசு என்று சொன்னால் உங்கள் கைகளை காண்பீங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதை மறுத்து விட்டார். ஏன்னா காமிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவருடைய கையில் ஆணி பாய்ந்த காரங்கள் இல்லை அப்படின்றது. உடனே அந்த சம்பவம் அங்கே அப்படியே முடிவடைகிறது நம்ம பார்க்கின்றோம். இதே சம்பவத்தை நம் வேதாகமத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது மெய்யான மேசியா யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மெய்யான மேசியா என்பதற்கு மிக உன்னதமான ஒரு சான்று இயேசு கிறிஸ்து தான் அவர் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கும் அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களை நாம் பார்த்தால்தான் புரியும். வேதாகமத்தில் அநேக மேசியர்கள் வந்திருக்கிறாங்க, இறந்து போயிருக்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, அநேக இரட்சகர்கள் தேவன் என்ன பண்ணாங்க, அங்கே பழைய ஏற்பாடில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் எல்லாரும் மறித்து போனார்கள், உயிரோடு இருப்பதுன்னு கிடையாது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மறித்தார், உயிர் தெழுந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரம் கிடையாது, அவருடைய கைகளில் ஆணி பாய்ந்த அந்த கரத்தை வைத்து தான் அவர் தான் மேசியா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கடைசி காலத்தில் சாத்தான இதே விஷயத்தை தான் சொல்லுவான், இயேசு மாதிரியே ஒரு தோட்டத்தை போட்டு என்ன பண்ணுவான், இயேசு வந்துட்டு வந்துட்டார் அப்படின்ட்டு ஒரு பொய்யான விஷயத்தை பரப்ப முடியும். ஆனால் அவனுடைய கையில் என்ன இருக்காது, ஆணில் பாய்ந்த கரங்கள் இருக்காது, அந்த வடும்பு இருக்காது, விழாவில்லாதப்பட்ட அந்த காயங்கள் அவனுடைய இதில் இருக்காது. இதை குறித்து கூட நம்ம என்ன பண்ணலாம், வேதாகமத்தில் வாசிக்க முடியும், இதோ அங்கே இருக்கிறேன், இதோ இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி யாராவது சொல்லுவாங்கன்னா நீங்கள் நம்பாதீருங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுவோம். சரி, உண்மையான இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு இருந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொண்ட அந்த சீசர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதில் 12 பேரும் இயேசு கிறிஸ்துவை பல இடங்களில் விதைத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். தன்னுடைய ஊரையும் பொறுப்பெடுத்தாமல் அங்கு உயிர் தியாகம் செய்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்க. நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒரு பொய்யான விஷயமா இருந்தால் எதுக்கு தன்னோட உயிரை ஒருத்தவங்க கொடுப்பாங்க, கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தானே. ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையிலும் வந்தார், வாழ்ந்தார், பிரசங்கித்தார், அநேகரை சுகப்படுத்தினார், அதே போல் நமக்காக மறித்தார், மீண்டும் உயிர்த்திருந்தார் என்ற செய்தியை 12 சீடர்களும் சொன்னாங்க. ஒரே ஒரு சீடனை தவிர மீது அத்தனை பேருமே கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இறந்து போனார்கள். இவங்க எதுக்கு அப்படி சாகணும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இயேசுதான் மேசியா என்பதை அவர்கள் நம்பியிருந்தார்கள், அவர்கள் பார்த்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால தான் உலகம் முழுவதும் இன்னைக்கு கிறிஸ்தவம் பரவியிருக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதும் இயேசுவை பற்றி தெரிந்திருக்கு அப்படின்னா 12 சீடர்கள் மாத்திரம் கிடையாது, அவர்கள் விதைத்த விதை இன்னைக்கு அநேகரை தொடர் செய்திருக்கிறது. இன்னைக்கு நம்மளும் நம்புகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் உண்மையிலேயே மாந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், நமக்காக மீண்டும் வருவார், அவர் நியாயத்திருப்பின் போது துன்மார்க்கனையும் நீதிமானையும் வெவ்வேறாக பிரித்து நியாயம் திருப்பதற்காக அவர் என்ன பண்ண போறார், மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்ற ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் தேவனை எவ்விதமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மேசியா தான் நம்மளை பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவர் என்பதை முதலாவது நாம் உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும். அந்த நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் அசைக்க முடியாத அளவுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.